கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் குடியிருப்புகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். குடியிருப்புகளை சூழ்ந்த கழிவுநீரால் மக்கள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் குடியிருப்புகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதுபற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, மக்களுடைய அவதி என்ன, தொடர்ந்து எவ்வளவு நாட்களாக இந்த நிலை நீடிக்கின்றது? சூர்யா, கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழையானது கொட்டி தீர்ந்தது. கனமழையின் காரணமாக தொண்டாமுத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆலந்தூர் கிராமத்தில் திருவிகா நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கிறது. இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வரக்கூடிய ஒரு சூழலானது அங்கே நிலவி வருகிறது. மழை நீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், வேலைக்கு செல்பவர்கள், ஆண்கள், பெண்கள் என என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். வழக்கமாக மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் உடனடியாக மோட்டார் மூலம் மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளில் ஊராட்சி நிர்வாகம் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் தற்போது வரை யாரும் வராத நிலையில் தொற்றுநோய் பரவுவதற்கான அபாயம் எழுந்துள்ளதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஊராட்சி நிர்வாகம் துரித கதியில் செயல்பட்டு இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சூர்யா, மக்களுடைய அவதி குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி கார்த்திக்.